بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا صدق الله العلي العظيم غني معنا சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு மூணு விடயங்களை பற்றி சகோதரர்கள் சில சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதில் ஒன்றுதான் இந்த நாட்டுக்கு யூதர்கள் வரப்போறாங்க, அதனுடைய இஸ்ரேலுடைய எம்பசி இங்க துறக்கப்பட போகுது. இதை பத்தியும் ரெண்டு வார்த்தை சொன்னா பேசினா நல்லமே என்று சொல்லி சில சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதுல ஒரு விடயம் மிக தெளிவானது. இஸ்ரேல் என்று சொல்லி நாங்க அதை குறிப்பிடாம யூதர்கள் என்று சொல்லி குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். யூதர்கள் என்று சொல்லக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட மூணு வகையான கூட்டங்களை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வேதம் கொடுக்கப்பட்ட மூணு கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம், இன்னும் ஒரு கூட்டம் மூசா அலைஹி ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல், இன்னும் ஒரு கூட்டம் யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜில் பைபிள் என்று சொல்லுவோம். இப்ப இந்த மூணு வேதமும் குர்ஆனுடைய மிக தெளிவான கருத்து என்று சொன்னால், குர்ஆன் மிக தெளிவாக சொல்லக்கூடியது இந்த மூணும் வானலோகத்திலிருந்து குர்ஆன் எப்படி இறக்கி வைக்கப்பட்டுச்சதோ இதே போல அல்லாவின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது, அல்லாஹ் கொடுத்தான். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இயற்கையாகவே யதார்த்தமாகவே சில கடினப்போக்கு, சிலருடைய உள்ளத்தில் சாஃப்ட்னஸ் அதாவது இலகிய மனம், சிலருடைய உள்ளத்தில் பெருமை என்று சொல்லக்கூடியவைகள் அல்லாஹ் வைத்துத்தான் படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌம் இருக்குதே யூதர்கள், பனு இஸ்ராயில், அதாவது யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில வந்தவங்க அவர்கள் யாரு? யாக்கூப் அலைஹி ஸலாத்துடைய சந்ததியில வந்தவங்க, நபிமார்களுடைய குழந்தைகள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நபிமார்களுடைய குழந்தைகள், நீங்க நபியினுடைய குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹுடைய கபூலியத் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், உங்களிடத்தில் இறையச்சம் இல்லை என்றிருந்தால் அது எந்த பிரயோஜனமும் கொடுக்க மாட்டாது. இது குர்ஆனுடைய மிக தெளிவான ஒரு கூற்று. உங்களுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு சிறப்பாக இருக்கும், ஆனா எப்ப தெரியுமா? உங்களிடத்தில் தக்குவாவும் இறையச்சமும் பயபக்தியும் அல்லாஹுடைய கொண்டுள்ள அல்லாவின் பக்கமாக உள்ள நெருக்கமும் இருக்கும் என்றாத்தான். இந்த குர்ஆன் இப்படி சொல்லுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்களைப் போல பெண்கள் உலகத்தில் பிறக்க முடியாது. அவங்களுக்குள்ள உள்ள பிரிவிலேஜ், அவங்களுக்குள்ள ஸ்டேட் வந்துட்டு யாராலையும் அடைய முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்தவங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா நிசா அன்-நபி, ஏ நபியினுடைய மனைவிமார்களே, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக அஹதின் மினன் நிசா, நீங்க ஏனைய சாதாரண பெண்களை போன்றவங்கள் அல்ல. உங்களோட ஸ்டேட் ரொம்ப வித்தியாசம், நீங்க மேலானவங்க.
உங்களுடைய ஸ்டேட் லேஸ் இல்ல, லஸ்துன்ன நிசா, சாதாரண பெண்களை போன்றவங்கள் அல்ல நீங்க, உங்களோட தரம் மேல. ஆனா ஒரு கண்டிஷன், இனி தகை துன்ன உங்களோட வாழ்க்கையில தக்குவாயிக்கணும். நீங்க நபியினுடைய மனைவி என்பது மாத்திரம் உங்களுக்கு பிரிவிலேஜ் இல்ல. நபியினுடைய மனைவி என்பது எப்ப தெரியுமா, அது எதாகும், அந்தஸ்தாக இருக்கும், ஸ்டேட்டாக இருக்கும், எப்ப வாழ்க்கையில் நினைக்கணும், பேசிக் தக்குவா இருக்கணும். நாளை கயாமத்தினாலே நல்லா சொல்றான், நான் ஒரு கூட்டத்தை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான், சுவர்க்கத்துக்கு அனுப்புறல அப்கிரேட் பண்ணுவான், லோ கிளாஸ்ல இருந்து அப்கிரேட் மேலுக்கு எல்லாம் ஏத்திடுவான். வாப்பா நல்ல இபாதத் செஞ்சிருப்பாரு, உதாரணமாக நாளை கயாமத்தினாலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல தான் யார் இருக்க போறாங்க, அவங்களோட மனைவிமார் இருக்க போறாங்க. கணவன் இருக்கிற இடத்துல தான் யார் இருப்பாரு, மனைவி இருக்க போற. ஆனா நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமானும் அவர்கள் செஞ்ச அமலும் அவருடைய மனைவியால செய்யலா, ஏலுமா, ஏலாது. அவர்களுக்கு இருந்த தக்குவா, அவர்கள்ட்ட இருந்த பயம், அவர்கள்ட்ட இருந்த அல்லாஹ் பத்தி உள்ள அறிவு மனைவி தீக்கேலாம். ஆனா நாளைக்கு மனைவிமார்கள் யாரோட இருக்க போறாங்க, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் இருக்க போறாங்க. நான் முந்தின நாள் கூட சொன்னேன், ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு, உள்ளுக்கு போறதுக்கு அல்ல, சுவர்க்கத்துக்குள்ள அப்கிரேட் பண்றதுக்கு, சுவர்க்கத்துக்குள்ள தரஜாக்கள் உயர்த்தப்படுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ரெண்டு வழியில என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்தஸ்து கூடும். ஒன்று, சில மக்கள் இருக்கிறாங்க வாப்பவை கொண்டு அவங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், யாரை கொண்டு, வாப்பவை கொண்டு. இன்னும் சிலாக்கள் இருக்கிறாங்க பிள்ளைகளை கொண்டு அவங்களுக்கு மேல போகலாம். சிலாக்களுக்கு வாப்பவை கொண்டு, சிலாக்களுக்கு யாரை கொண்டு, சுவர்க்கத்துக்குள்ள போறதல்ல, சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு அதுக்கு நீங்க என்ன வாங்கணும், உங்கள்கிட்ட நீங்க அதை சம்பாரிச்சுக்கணும். அது வாப்பட கவுத்துல தொங்கி உமா புள்ளேட வாழை பிடிச்சு புகையலாது, உள்ளுக்கு பைத்துக்கோங்க, எது உள்ளுக்கு, சுவர்க்கத்துக்கு உள்ளுக்கு பைத்துக்கோங்க. யா அய்யுஹல் லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் சையாத்திக்கும் وَيُدْخِلَكُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ يَوْمَ لَا يُحْزِي اللَّهُ النَّبِيَّ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ نُورُهُمْ يَسْعَى بَيْنَ أَيْدِيهِمْ. சுவர்க்கத்துக்கு போற வழி இருட்டா தான் நிற்கும், அதுக்கு உங்கள்கிட்ட தோச்சிக்கணும், உங்கள்கிட்ட தோச்சிக்கணும். முனாஃபிக்கீன்கள் சொல்லுவாங்க, உங்களோட வெளிச்சத்தில் நாங்களும் வாரம், கொஞ்சம் என்ன செய்யுங்கோ, இடம் தாங்கோ. சொல்லுவாங்க மணக்கும் நபிமார்கள் சொல்லுவாங்க, பின்னுக்கு பெய்து வெளிச்சம் எடுத்துக் கொண்டு வாங்க. ரோட்ல எவ்வளவு லைட் போட்டி இருந்தாலும் உங்களோட கார்ல லைட் என்ன செய்யும், என்ன செய்யும், பைலோ எழுதுவாங்க. உங்களுக்கு சொல்லல, ரோட்ல தானே வெளிச்சம் நீக்குது, சொல்லுமாங்க, ரோட்ல தானே வெளிச்சம் நீக்குது, மாடும் விளங்குது மனுஷனும் விளங்குது, வித்தியாசம். என்னதுக்கு லைட் உண்டு, ரோட்ல ஸ்ட்ரீட் ரோட் லைட் போட்டீங்க, அது பிரச்சனையில் உங்களோட வாகனத்தில் வெளிச்சம் நீக்கணும். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யௌமா லா யுஹ்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீனா ஆமனூ மஅஹு நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம். அவங்களுக்கு முன்னால் அவங்களோட ஒளி வீசிக் கொண்டிருக்கும், அந்த ஒளியில தான் நடந்து போவாங்க சொர்க்கத்துக்கு. சொல்லுவாங்க, நாங்களும் உங்களோட இருந்தோம், எங்களுக்கும் கொஞ்சம் எங்களே கூட்டிக்கொண்டு போங்க. இல்ல, அது இல்ல, நீங்க சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு உங்கள்கிட்ட சொந்த அமலிக்கணும், சொந்த உள்ளுக்கு பயத்துக்கு உங்க பிரச்சனை, புட்போட்ல சரி, தொத்தி கொண்டாலும் சரி, உள்ளுக்கு என்றாவைக்கோங்க. அதுக்கு பிறகு மேல போறதுக்கு ரெண்டு வழி இருக்குது, ஒன்றோ வாப்பவை கொண்டு போயிடும், வாப்ப நல்ல அமல் செஞ்சிருக்கிறாரு, வாப்ப மாஷால்லா ஒரு சாலிஹான மனிதர், வாப்பட அந்தஸ்து நிச்சயம் நல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஆமனூ வத்தபஅத்ஹும் ஸுர்ரியத்ஹும் அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்ஹும். அவங்களோட குடும்பத்தையும் நாங்க என்ன செய்வோம், அப்கிரேட் பண்ணிடுவோம், அப்கிரேட் பண்ணிடுவோம். நீங்க மேல இருக்கிறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இல்ல, இவங்க இல்லாம நாங்க என்ன செய்வோம். குர்ஆன் ஆச்சரியமானது, அல்லாஹ் ஆச்சரியமானவன். நாளை கயாமத்து நாளையில நரகத்தில் சில மக்கள் அவதிப்படுவாங்க, சில மக்கள் சொல்லுவாங்க,
எங்கப்ப இவரை காணும்? இவரை காணும் எங்க? நரகவாதிகள் ஒத்தருக்கு ஒத்தர் தேடிக் கொள்வாங்க. ஒத்தரை காணும் எங்க? அவர் பெய் தரங்கிக்கு சுவர்க்கத்துக்கு. நரகத்திலிருந்து மிஸ் தான் எங்க போகணும்? சுவர்க்கத்தானே போகணும். சுவர்க்கத்துக்கு சுவர்க்கத்துக்கு பெய்தோன்னு இவங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட், இவர் எப்படி போனார், இவருக்கு போறதுக்கு என்ன இவருக்கு இருந்துச்சு? ஈமான் இருந்திருக்கும், நன்மை செஞ்சில்ல. இப்ப சொல்லப்படும் இவர் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவருடைய ஒரு கூட்டாளி, வாப்பாமல்ல, வாப்பாமல்ல, பெரிய ஒரு ஆலிமும் அல்ல, ஒரு பெரிய ஒரு வலியும் அல்ல, இவருடைய கூட்டாளி. இவர் சொல் இவரே அல்லாட்ட சொல்லுவார், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தில் இல்ல மீக்குது, ஆனாலும் என் கூட்டாளி இல்லாம எனக்கு என்ன இல்ல, என்னை கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, என் கூட்டாளி இல்லாம கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, எனவே என் கூட்டாளியே விடுத்து தந்துடே. அல்லாஹ் இந்த நண்பர், இந்த கூட்டாளி சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹிடத்தில் ஷஃபாத்து செய்வார். யாருக்காக வேண்டி? நரகத்தில் உள்ள அந்த கூட்டாளிக்காக வேண்டி, அந்த கூட்டாளிக்காக வேண்டி. இதுக்குத்தான் நாங்கள் சொல்றோம், நல்லவர்களோட சகவாசம் வச்சுக்கோங்க. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஓண்ட கூட்டாளிக்கு சுவர்க்கம் இன்பம் இல்லை, நீ இல்லாம நீ பெய்து சேரு. இதை சொல்லப்படும் நரகவாதிகளுக்கு, இவர் இப்படித்தான் போனார் என்று சொல்லி. அப்ப நரகவாதிகள் சொல்லுவாங்களாம், வலா சதீக்கின் மின் ஹமீம், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருந்திருக்க கூடாதா, எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருந்திருக்க கூடாதா, நாங்களும் அவருடைய சபாத்தில் பேசிப்போமே, நாங்களும் அவருடைய சபாத்தில் எங்களையும் அவர் கூட்டி பேசிப்பாரே. இது நபி அல்ல, மலக்கல்ல, சாதாரண ஒரு மனிதர், ஈமான்தாரி, சுவர்க்கத்துடைய அமலாக அமல் செய்த ஒரு மனிதர். அவருடைய விஷயத்தில் இப்படி வந்திருக்குது. அல்லாஹ் சில கட்டங்கள்ல அல்லாஹ் எப்படி செய்வான் என்று சொன்னா, அல்லாஹ் மேலேத்துவான், இறக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பேர் சுவர்க்கம் போவாங்க, யாரை கொண்டு? சுவர்க்கத்துக்கு போல சொந்தம் அல்ல, சுவர்க்கத்தில் அப்கிரேட் கிடைச்சும் பிள்ளைய கொண்டு. யாரை கொண்டு? பிள்ளைய கொண்டு. மகனுக்கு சொல்லப்படும், ஏக்கரா வளத்தில் கமா குந்த துரத்தில் துன்யா, ஓது சஜிவீதி புறப்பிரகாரம், ஓது உலகத்தில் ஓதினது போல ஓது, எங்க பெய்து கடைசியா நிப்பாற்றாயோ அங்கத்தான் உன் தங்குமிடம். அங்கக்கு வாப்பா வந்து சேர்ந்துடுவாரு, அங்கக்கு உமா வந்து சேர்ந்துடுவாங்க. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்கோ, சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு நாங்க மேல போறதுக்கு இன்னும் மொத்த நமல்ல புகையேலும், ஆனா சுவர்க்கத்துக்குள்ள வாரத்துக்கு என்ன வேணும்? ஈமான், சாலிஹான அமல், அதுல வித்தியாசம் காட்டுறாரு, அதுல பைத்து குடும்பம். அப்ப யூதர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, இவங்க இருக்கிறாங்களே ஜூயிஸ் என்று சொல்லக்கூடியவங்க, மிக தெளிவான விஷயம் தான், இவங்களுடைய நசபு நபிமார்களுடைய பரம்பரையில வந்தவங்க. ஆனாலும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கல, அல்லாஹுடைய சாபத்துக்குள்ள மக்களாக மாறிட்டாங்க. அவர்களுக்கு நபிமா அல்லாஹுடைய சாபம் கிடைக்கிறதுக்கு பல காரணம், இதை பத்தி குர்ஆன் பேசியிருக்கிறது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை சபித்தான், ஏன் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாபம் உண்டானது என்று சொல்லக்கூடிய விடயங்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல அதை பத்தி நாங்க பேசுவோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த யூதர்களை சபித்தான், நபிமார்களை கொலை செய்தாங்க, உண்மையை மறைத்தாங்க, உண்மையை மறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி. யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபனாஅஹும், தன் சொந்த மகனை அடையாளம் கண்டுகொள்றது போல நபியை கண்ட அடையாளம் கண்டுகொள்வாங்க. ஆனாலும் இவருக்கு நாங்க வழிபடணுமே என்றதுக்காக வேண்டி உண்மையை மறைச்சாங்க, பொய்ப்பிச்சாங்க. இந்த நோய் மனிதன் தேமிக்குது, இந்த நோய் மனிதன் தேமிக்குது, எங்கள்கிட்ட தேமிக்குது, யார்கிட்ட? இஸ்லாத்துக்குள்ளது. இன்னும் ஒரு ஜமாத்திட்ட உள்ள நலவு நல்லா தென்படுது, அந்த ஜமாத்த நலவை பேசல. ஏன் காரணம்? ஏன் காரணம்? எங்களை பேச வெக்கம், அதுக்கு கூட உள்ள மடம் கொடுக்குது இல்ல. ஒரு ஜமாத்துடைய நலவை கூட நலவாக பேசுகளுக்கு விருப்பம் இல்ல. நான் ஒரே சொல்றது, இந்த ஜமாத்துகளுக்கு மத்தியில, இயக்கங்களுக்கு மத்தியில நல்ல புரிந்துணர்வு வரணும்டா. என்ன நடக்கணும் தெரியுமா?
ஒரு ஜமாத்துடைய சபையில இன்னும் ஒரு ஜமாத்தை பத்தி பேசணும், தௌஹீதுடைய சபையில தப்லீக பத்தி பேசணும், தப்லீகுடைய சபையில எதை பத்தி பேசணும், தரீக்கா பத்தி பேசணும். இன்னைக்கு எங்களுக்கு எதுவும் கிடைக்கும், ஒரு மூட்டை அடிச்சு கொடுந்தா அதுல 10 மணி 25 மணி கருப்பரிசிக்கும், எது தென்படும், எது தென்படும், அந்த கருப்பைத்தான் குத்திப்படும் கண்ணுக்கு, கருப்பைத்தான் பாக்குறது. இவ்வளவு பெரிய மூட்டு அரிசி, இதுல எவ்வளவு நல்ல அரிசியை நீக்குது, எத்தனை பேருக்கு சோறா கேடும், எத்தனை கஞ்சி காய்ச்சேரும், எவ்வளவு பாச்சோரா கேடும், இதை பார்க்கறது என்ன பார்க்கறது, என்ன பார்க்கறது, கருப்பைத்தான் பார்க்கறது, கருப்பை கருப்பை பார்த்துக்கொண்டே காலங்கள் இது நிலவை பார்க்கிறதே இல்லை. இது மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜமாத்திலையும் ஒவ்வொரு அமைப்பிலையும் எத்தனையோ வகையான நிலவுகள் இருக்குது, 95% நிலவு, 99% நிலவு இருக்குது. இந்த 99 நிலவையும் நாங்க பார்க்கறதும் இல்லை, எங்க கண்ணுக்கு ஷைத்தான் திரைய போட்டுறோம். எது விளங்குது, அந்த 1%, 1%, 2%, 3% உள்ள குறை விளங்குது. அதுக்குத்தான் எழுத்து, அதுக்குத்தான் இமெயில்ஸ், அதுக்குத்தான் கமெண்ட்ஸ், அதுக்குத்தான் கிரிட்டிசைசம், அதுக்குத்தான் என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறதுக்கு, எதுக்கு, அத பத்த இன்றைய காலையில் எஸ்எல்பிசி நிகழ்ச்சி போறதுக்கு முன்னால் ஆயத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ப ஒரு ஆள் ஒரு ஸ்கோலர் தருகிறாரு, சொல்றாரு நாங்க எல்லாரும் அடிச்சுக்கொள்றதுமா, முகத்தை மூடணுமா துறக்கணுமா, இதுக்கு ஹதீஸ் எப்படி இருக்குது, துறக்கிறதுக்கு ஹதீசிக்குதா மூடுறதுக்கு ஹதீசிக்குதா, இதை வச்சு நாங்க எல்லாருமே அடிச்சுக்கொள்றோம். சரி, இதுல நீங்க நியாயப்படுத்துறீங்க துறக்கேதும் என்று சொல்லி அவர் சொல்ற, நான் தான் நியாயப்படுத்தல, துறக்கேதும் என்று துறக்கேதாது என்ற வாதத்தில் அறிவிக்காரு. அவர் சொல்றாருப்பா, மூடினவளை பைத்து நீ துறக்க சொல்றாய், உலகத்தில் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகையில மூடின பெண்கள் எத்தனை விதை, முகத்தை மூடின பெண்கள் எத்தனை விதை வைப்பாங்க, பேசுங்க, அபாயா இருக்குது, எத்தனையோ வகையான அபாயம். எங்க இந்த சபையில துறைக்க அவர் சொல்லுவாரு, பெண்களுடைய அபாயம் 3 ஜாதியம், என்ன அபாயா, என்ன அபாயா, 3 ஜாதி அபாயம். எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஜாதி அபாயம் சொன்னா சோம்பேறித்தது கொடுக்குற அபாயம், உள்ளு கொண்டு எதை மாற்ற தேவையில்லையே, கல்யாணம் விட்டு போறாலும் மருந்து வாங்க போறாலும் பேக்கரி போறாலும் பேரஸ் வீட்டு போறாலும் அபாயம் கொடுத்தா இல்லை, சரி உள்ளுக்கு என்னைக்கு ஒருத்தரும் தெரியா. அப்ப டாக்டர் மார் சொல்ற துறக்கேல நாத்தம் என்று சொல்லி ஹக்காவ உண்மையா சொல்றேன், விளையாட்டு சொல்லல, சீரியஸ் சொல்றேன், டாக்டர்கிட்ட பேச்சு உடம்ப காட்டேல நாத்தம், அது வெள்ளப்பூடி வெங்காயம் பச்சைக்கொச்சி கெல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கும், இது ஒரு சோம்பேறித்தனத்துக்காக வேண்டி கொடுக்கிறது. இன்னமும் இருக்குது கஞ்சத்தனத்துக்கு, கஞ்சத்தனம் என்ன, அது ஒரு வகையான அமைப்பு. மூணாவது இல்ல இல்ல, இன்னும் ஒன்று இருக்குது, இது சோம்பேறித்தனம், அதுல அயம் பண்ணேலா உடுப்பு மாத்தேலா இது அது இது, இன்னமும் இருக்குது அழக வெளிப்படுத்துறதுக்கு, என்ன செய்யறது அழகு மாஸ்டர், அது இனி உள்ளுக்குள்ள ஊட்டுள்ள அபாயா ஒரு கடையா போடும், ஊட்டுள்ள அபாயம் செய்யலாம். இப்ப ஃபேஷன் என்னதுமா, முந்தைய ஒரு காலத்துல உம்ராவுக்கு போயிட்டு வரக்குள்ள தஸ்மீமணி கொண்டு வரும், மிஸ்வா கொண்டு வரும், வேற என்ன வரும், தஸ்மீஹ் வரும், அத்தர் வரும், இப்ப என்ன வச்சுருவோம், இப்ப என்ன வரும், அபாயா வரும், ஜுப்பா வரும், அதுக்கும் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்குள்ள எத்தனை ஜுப்பா சைஸ் என்ன, உம்ரா என்ன, அபாயா சைஸ் என்ன, இப்ப தொப்பியும் இல்ல தலப்பாவும் இல்லை, உண்மையிலே தலப்பா இல்லை, இப்ப சவுதியிலேயும் இல்ல, அங்க நைக்குது அடிதாஸ் இருக்குது மாஷால எல்லாம் நீக்குது. ஆனா அமெரிக்காக்கு எதிராக என்ன செய்யறது, இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க எம்பசி தொடக்க கூடாண்டு எதை தூக்குறது, எதை தூக்குறது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற உடுத்திர சேட்டை பார்த்தா நைக் மாஷால எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அடிதாஸ் சும்மா என்ன, இந்த பிராண்ட் யாருடைய பிராண்ட் இது, இந்த பிராண்ட் யாருடைய பிராண்ட் சொல்லுங்க பாப்போம்,
மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஃப்ரீடத்துக்காக வேண்டி ஃபைட் பண்றோம், அவன் உடுப்புடுத்துக் கொண்டு அவன் ஷூவை போட்டுக்கொண்டு செல்றதுக்கும் வெக்கம் சொல்லாமலும் ஏலா. காபத்துல்லாவுடைய மாஹோல்ல கூட நைக்கும் இருக்குது, அடிடாஸும் இருக்குது, வேற என்ன ஹாலிவுட்டும் இருக்குது, எல்லா பிராண்டும் இருக்குது. எல்லா காபத்துல்லாவை சுத்தி உள்ள எல்லா ஹோட்டல்லையும் பெரிய பெரிய டிஷ் இருக்குது. என்னைக்குது எல்லா சேனலும் வேலை செய்யுது, எல்லா சேனலும், எல்லா நியூஸ் சேனலும் இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையான சட்டலைட் சேனலும் உங்களுக்கு அங்க ஃப்ரீ, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இருக்கிறது ஹோலி லேண்ட், நீங்க இருக்கிறது காபத்துல்லா, நீங்க இருக்கிறது நபியினுடைய பூமி, நாங்க இருக்கிறது சங்கையான இடம். ஆனா எம்பசி திறக்க கூடாது, அதுக்கு என்ன செய்யும்? அதுக்கு பெரிய எல்லாம் நடக்குது மாஷாஅல்லாஹ். மத்ததெல்லாம் நீக்குது, மத்ததெல்லாம் நீக்குது. சில விஷயம் ஜோக்காமிக்கும், சில விஷயம் ஜோக்காமிக்கும். பேப்பர்ல போட்டு கதையுண்டு, யாரோ ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் சிலர் கையில் ஒரு ஐபோனை வச்சுக்கொண்டு அவர் சொல்றாரு, அமெரிக்காவுடைய ப்ரொடக்ட் எல்லாம் இல்லாமக்கணும், யூடியூப் இல்லாமக்கணும், பேஸ்புக் இல்லாமக்கணும். கையில இன்னைக்கு அவர் அவர் செல்றன் இதை பார்த்துக்கொண்டு இதை பார்த்துக்கொண்டு அவர் அதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறே பார்த்துக்கொண்டு கையில் உள்ள ஐபோனை அதுல ஐபோன்ல விளங்குது யூடியூப், அவரது ஐபோன்ல யூடியூப் இருக்குது, அவரது ஐபோன்ல என்ன இருக்குது பேஸ்புக் இருக்குது. இதை பார்த்துக்கொண்டே சொல்றாரு அமெரிக்காவுடைய பிராண்ட் இதெல்லாம் இல்லாமக்கணும். சரியா? இதனை ஹாலத். அதனால வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்கோ, அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன். என்ன சொல்ல வந்தேன்? உண்டுன்னா சோம்பேறித்தனத்துக்கு இன்னும் உண்டு எக்ஸ்பென்ஸ். அழகு முந்தி இப்படி கேடிக்கு இப்படி இருப்போம். அது தூரந்து பார்த்து அந்த போலீஸ்கார என்ன போட்டி செக்யூரிட்டி கார்டு என்ன போட்டிக்கும் அந்த லைட்டிங் என்ன சொல்றது தூரத்தில் லைட்டுக்கு என்ன செய்வது? அது மாதிரி அபாயம் நீக்கு, இப்ப அபாயம் நீக்குது, தூர அடிச்சால விளங்கி வருதுன்னு சொல்லி இதெல்லாம் நீக்குது. சுபஹானல்லாஹ், நஸ்அலுல்லாஹ தௌஃபீக். மூணாவது நீக்குது, அது அபாயத்தானது, மார்க்கத்துக்காக வேண்டி போட்டது, ஷரியத்துக்காக வேண்டி போட்டது, என்ன மறைச்சு கொள்வோம் என்ற நோக்கத்தில் போட்டது. எந்த அபாயா உடுத்தாலும் இன்னமல்ல அமாலு பின்னியாத், நீயத்துக்கு கூலி கிடைக்கும், நீயத்துக்கு கூலி கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால எம்பசி வாரத்தை பத்தி முஸ்லீம் சமூகம் எல்லாம் அதை பத்தி அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. ஆனா இப்ப வரப்போறது எம்பசி தான், ஆனா பள்ளி ஏற்கனவே கட்டித்தாங்க, பள்ளி ஏற்கனவே கட்டித்தாங்க. அவங்களோட சினகா என்ன சொல்ற சினகாலா, அவங்களுடைய சினகால் இங்க இருக்குது. எங்க இருக்குது? கட்டுமான வேலை நடந்து கொண்டு இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். மிச்சம் எங்கேயும் இல்ல, கொழும்பு மூணுலாம் நிக்குது. எங்க இருக்குது? நம்புள்ள எங்க இருக்குது? கொழும்பு மூணுல தான் இருக்குது, கோல்பட்டி பள்ளி பக்கத்துல வருது. அதனால அதே இது கிரவுண்ட் ஒர்க் நடந்து முடிஞ்சு நடந்து போகுது. அதனால எங்களால ஏண்டத்தை நாங்க செய்வோம். அல்லாஹ் அதுக்கு மேல உள்ளவன், அல்லாஹுடைய சக்தி அதுக்கு மேல உள்ளது. அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்வன், அதை பாதுகாப்பான். ஆனாலும் எங்களுடைய அதிருப்தியையும் எங்களுடைய வெறுப்பையும் வெளிப்படுத்துறோம். அல்லாஹிடத்தில் நாங்க ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வையும் கேட்போம். அதை தவிர எங்களால வேறொண்டு செயலத்துக்கு இல்ல. அதுக்கு மேல உள்ளவங்க அரசியல் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமூகத்துடைய லீடர்ஸ், அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதை யோசித்து பார்த்து அவங்க எடுப்பாங்க. எனவே சமூகம் என்ற அடிப்படையில நாங்க எங்களுக்கு அதிருப்தியை தெரிவிக்கலும், அல்லாஹிடத்தில் கையேந்தேலும். ஏனென்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளி வாயில் இதை ஆக்கிரமித்தவர்கள். மூணாவது முஸ்லீம்களுடைய புனித பூமி. புனித பூமி என்று சொல்லும் பொழுது அது சும்மா ஒத்தரால் ஆக்கப்பட்ட புனித பூமி அல்ல, அல்லாஹ் ரசூலின் மூலமாக டிக்ளை பண்ணப்பட்ட இடம் புனித பூமி என்பதாக. அந்த பூமியை ஆக்கிரமித்திருக்கிறாங்க. அந்த பூமியில ஒரு டெம்பிள், அதாவது அவங்களுக்கு சொந்தமான ஒரு டெம்பிளை கட்டணும் என்று சொல்லி அதுக்குரிய கிரவுண்ட் ஒர்க் செஞ்சு கொண்டு போறாங்க. நாங்க ஒரு நாளைக்கு கேள்விப்படுவோம்,
அல்லாஹ் அதை கேள்விப்படாமல் இருக்க செய்வானாக. பைத்துல் முக்கதிஸ் உடைக்கப்பட்டு விட்டது என்பதாகும். எந்த அளவுக்கு இந்த குதுஸ் என்ற விஷயம் இருக்குதே, இது சும்மா உள்ள விஷயம் அல்ல. குதுஸ பத்தி ஸ்டடி பண்றதுக்கு தனி யூனிவர்சிட்டி இருக்குது. இதை பத்தி குதுசுக்கு தனி யூனிவர்சிட்டி இருக்குது. அங்க படிப்புன்றதே வேறொன்றும் இல்லை. இதை பத்தி குதுசுடைய சிறப்புகள், இந்த குதுஸ் எங்களுக்குரியது தான், இந்த அக்ஸா எங்கட சொத்து, இந்த அக்ஸ் எந்த அளவுக்கு பேராதன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் டாக்டர் நசீர் இப்ப சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இருந்தாரு, இப்ப நிக்கிறார் வந்துட்டு ஓமான்ல. அவருடைய ஒரு அழகான பிரசன்டேஷன் இருக்குது கிட்டத்தட்ட 3 hours அந்த யூனிவர்சிட்டியை பத்தி. அவர் சொல்றார் என்று சொன்னால், அவர்களுடைய திட்டத்தில் ஒன்று இருக்குது, காலப்போக்கில் இதை நாங்க உடைக்க மாட்டோம். மஸ்ஜித் அக்ஸாவை நாங்க கையால் உடைக்க மாட்டோம், ஒரு ஆர்டிபிஷியல் ஏர்த்குயிக் கொண்டு உருவாக்குவோம். எப்படி என்ன ஆர்டிபிஷியல் ஏர்த்குயிக்? நேச்சுரல் ஏர்த்குயிக் அல்ல, ஆர்டிபிஷியலி. ஒரு டாக்குமெண்ட் ஒன்றே வெளியாக இருக்குது, சீக்ரெட் டாக்குமெண்ட். எப்படி உருவாக்கேலும் அதுக்குரிய பேப்பர் கொடுத்துட்டாங்க. நேச்சுரலாக என்னாச்சு, உடஞ்சிட்டு. இப்ப நாங்க கட்ட போறோம், இப்ப அவங்களே கட்டிட மாட்டோம், நான் கட்டுவோம். இப்ப உடைச்சா தானே குழம்புவீங்க. சில கட்டங்கள் அல்லாஹ் சில சீக்ரெட்டை வெளியாக்கிடுவான். இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ, இது ஒரு சைட். எனவே இந்த உம்மத்துக்கு ஆபியத்தை கேளுங்கோ, முஸ்லீம் உம்மாவுக்கு ஆபியத்தான வாழ்வு கிடைக்கணும். ஒரு பக்கம் சிரியாவில் ஆக்கள் மௌத்தாகிக் கொண்டே போறாங்க. இன்றைய காலையில் சொன்னேன், நேத்து இந்த நாடு மதர்ஸ் டே செலிபிரேட் பண்ணாங்க. என்னடே மதர்ஸ், உம்மக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்டா என்ன மதர்ஸ் டே? நானும் கண்ணாட கண்டேன், என்ன லண்டன்ல இருந்து கேக் வருகிறது, ஹாப்பி மதர் டே போட்டு யாருக்கு, உம்மக்கு. மகன் லண்டன்ல என்ன அனுப்பிக்குது, கேக் அனுப்பிக்குது. அதாவது அது பூண்ணு வச்சு பத்தெடுத்துன்னு வர, அங்க காசை கட்டினா இங்க கேக்க கொடுக்கறாங்க வந்து. அது முஸ்லீம்கள்ட்டையும் இந்த கலாச்சாரம் மாறிக்கொண்டு போகுது. அப்படியே இந்த நாட்டில் கிழக்கிழங்கையில மட்டும், கிழக்கு மாகாணத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4500 வீடோஸ் இருக்கிறாங்க. 4500 வீடோஸ், யாராக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருக்கிறேன், முஸ்லீமாக இருக்கிறோம். வீடோஸ் வீடோஸ் கூடினா ஜினா கூடும், என்ன கூடும், விபச்சாரம் கூடும், சமூகம் சீரழியும். இன்றைக்கு உலகத்தில் ஆக கூடுதலான விடோஸ் இருக்கிற நாடு ஈராக். பெண்களுடைய ஜனத்தொகையில் 9% விடோஸ், 9-10 விடப்பட்டவங்க. 15 மில்லியன் பெண்கள்ல கிட்டத்தட்ட 115,000 பெண்கள் என்ன செய்யறாங்க, 1.5 million பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, விடோஸ் ஆகிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான செய்திகள். அல்லாஹ்விடத்தில் ஆகியத்தை கேளுங்கோ, ஆரோக்கியமான வாழ்வை கேளுங்கோ, சுபீட்சமான வாழ்வை கேளுங்கோ. முழு உலகத்துக்கும் நாங்க ஒரு செய்தியை கொடுக்கணும், ஒரு விஷயத்தை விரும்புகிறோம். இந்த உலகத்துக்கு பீஸ் வரணும்டா, இந்த உலகம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வரணும். ஆனா இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வரவேண்டிய உலகம் டே பை டே எங்க போகுது, எங்க போகுது, கீழுக்கு போகுது. எந்த அளவுக்கு கீழுக்கு போகுதுண்டா, நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்திப்பீங்க பேப்பர்ல, ஃபேர்வெல் இன்டர்கோர்ஸ் பாத்தீங்களா, கணவன் அல்லது மனைவி மௌத்தானத்துக்கு பிறகும் அவவோட என்ன செய்யலாம், உறவு, குடும்ப உறவு வச்சுக்கொள்ள ஏலும். இதுக்கு ரைட்ஸ் கேட்கிறாங்க இன்னைக்கு. இது அமெரிக்கால அல்ல, இது ஒரு முஸ்லீம் நாட்டில் எதுக்கு கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, கணவன் மனைவி, கணவன் அல்லது மனைவி மௌத்தாகித்தார், மௌத்தாவி ஆறு அவருக்கு ஒரு ஃபேவல் இன்டர் பிரியாவுடை உறவு, இதுக்கு ரைட்ஸ் கேட்கிறாங்க பாராளுமன்றத்தில். இது இது எப்படி வர்ணிக்கிறது, இது முஸ்லீம் உம்மாவுடைய நிலைமை, இது முஸ்லீம் அம்மாவுடைய சிச்சுவேஷன். இதை ரைட்டாக எழுதி பேப்பர் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு.
இது வேறு உலக நியூஸ்ல உள்ள பெரிய செய்தி. இது முஸ்லீம்களுடைய ஹாலாத். நாங்க ஒன்றுத்தான் பேசுறோம். எதை பேசுறோம்? எங்களுடைய ப்ராப்ளம் மட்டும். இந்த ப்ராப்ளம் ஏன் வருகிறது வாப்பா? இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? யூனிட்டி இல்ல, ஒற்றுமை இல்ல, மார்க்கத்தை விட்டுட்டோம். மாற்று வழியில தான் நாங்க பேச்சு வெற்றியை தேடப்போறோம். நான் சென்ற போர்த் வீக் ஜும்மால கூட சொன்னேன், இங்க பள்ளியில வச்சு மிக தெளிவா ஒரு விஷயத்தை கொங்கோ. உமர் ரதி அல்லாஹு தாலானு, உமர் ரதி அல்லாஹு தாலானு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டாம். நாலு ஹலீஃபாக்களை பத்தி நாங்க ஒரு லெக்சர் ஒன்று செய்யும். நாலு ஹலீஃபாக்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆட்சி செஞ்சாங்க. உமர் ரதி அல்லாஹு தாலானு இவங்க போறாங்க வந்து சொன்னா மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போறாங்க. மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவி எடுக்க போறாங்க. உமர் ரதி அல்லாஹு போற நோக்க நீக்கல்ல. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா மூணு ஜமாத் அனுப்பினாங்க ரவுண்ட் அப் பண்றதுக்கு. மஸ்ஜித் அக்ஸாவை ரவுண்ட் அப் பண்ணினா மூணு பக்கத்தாலேயும் மூணு ஜமாத்தும் வருகிறது. ஒரு கூட்டத்துக்கு அமீராக இருக்கிறாங்க ஹாலித் வலீத் ரதி அல்லாஹு தாலானு. மூணு பேர் இப்படி மூணு பேருடைய தலைமைத்துவத்தில் மூணே ஜமாத் அனுப்பினாங்க. இதை ரவுண்ட் அப் பண்ணி மஸ்ஜித் அக்ஸாவை ரவுண்ட் அப் பண்றதுக்கு அங்குள்ளவங்க சொல்லிட்டாங்க, கஷ்டப்படவானம் உங்களோட ஹலீபாவுக்கு வர செல்லும், நாங்க சாவியை கையில கொடுத்துட்டோம். யுத்தம் தேவையில்ல, நாங்க சாவியை கையில தந்துடுவோம். யுத்தம் வேணும். வரலாறு அப்படியே சொல்லுது. ஹிஜ்ரி 16ல் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு போறாங்க. இப்ப சுருக்கமா சொல்றேன், அவங்க ஏன் வர சொன்னாங்கன்னா அவங்களோட கிதாபில் அதிகம் எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட கிதாபில் அதிகம் எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சாவி எடுப்பாரு, இதுதான் இவருக்குரிய அடையாளம். அவருடைய பேரும் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருக்கு. அல்லாம இவர் கசீர் சொல்றாங்க, அல் விதாய அவன் நிஹாயாவுல உமர் ரதி அல்லாஹு அன்ஹு போறாங்க. உலகத்தினுடைய அரபு உலகத்துக்கும் ஜனாதிபதி, ஷாமுக்கும் ஜனாதிபதி தலைவர், மிசர் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதிக்கு தலைவர், இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி போறாரு. தனியத்தான் போறாரு, தண்ட அடிமையோட. எந்த ஒன்றும் இல்லை, எவ்வளவு பீஸ் இருந்தா அவருக்கு எனக்கு ஒரு ஆபத்து நடக்கும் என்றது யாரால நினைச்சு கூட பார்க்கலாம். காம் எந்த பிரச்சனையும் இல்லை போனாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா போறாரு. ஒரு இடத்துல போனா ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹு தஆலா வந்திருக்காங்க இவங்க வெல்கம் பண்றதுக்கு. ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹு தஆலா இவங்க சொன்னாங்க, பேத்து ஹலீஃபாவை பார்த்து வெல்கம் பண்ணி போட்டு, ஹலீஃபா அமீர் உம்மின் அவர்களே, நீங்க போற சொசைட்டி இருக்குதே கொஞ்சம் ஹை ரேங்கல், கொஞ்சம் பெரியாக்கள், எனவே நீங்க இந்த இப்படி போனா சரிவர மாட்டா, கொஞ்சம் உடுப்ப மாத்திக்கோங்க, உங்களுடைய உடுப்ப மாத்திக்கோங்க, நீங்க ஒரு டிராவலர் பிரயாணியா வாரீங்க, யூனிஃபார்ம் மாத்துங்கோ. சுபஹானல்லாஹ், எனக்கு தெரியும் வாப்பா, இந்த நாட்டில் சில மக்கள் இருக்கிறாங்க, ஓத் எடுக்கிறதுக்காக வேண்டி லண்டனுக்கு போயிட்டு சூட் வாங்கி வந்துவாங்க. எதெடுக்கிறதுக்கு என்ன, எங்க தெரியுமா, ஹரட்ஸா என்ன சொல்லுவாங்க, என்ன மாக்கட்டது லண்டன் நீக்கிறதே ஃபேமஸ், அதுல போயிட்டு சூட் வாங்கிட்டு வந்தாங்க, ஓத்தெடுத்து நாலு நாள்ல மௌத் ஆயிட்டாங்க. அமைச்சோம் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. உமர் ரலி அல்லாஹு தன்னு பேசிக்கிறாங்க, அல்லாஹ் அந்த சிம்பிளிசிட்டியை தருவானாக, அந்த எளிமையான வாழ்வு, ஏழ்மையான வாழ்க்கை இல்ல எளிமையான வாழ்வு, இதை தருவானாக. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு போறாங்க, சொன்னாங்க இப்படித்தான் ஷர்ட்டை மாத்துங்கோ, இந்த ஷர்ட் அவ்வளவு சூட்டபிள் இல்ல, நீங்க போற இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹை கிளாஸ் ஹை ரேங்க் உள்ளாக்கள், உங்களை உடுப்பையும் பார்ப்பாங்க, உங்க டையையும் பார்ப்பாங்க, உங்களையும் பார்ப்பாங்க, உங்களை ட்ரெஸ் கோடையும் பார்ப்பாங்க, நீங்க கொஞ்சம் மாத்திக்கொண்டா நல்லா இருக்கும் சொன்னாங்க. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் பார்த்து சொன்னாங்க, நீ நபிக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர், இல்லை என்றிருந்தா இந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி உனக்கு ஒரு அடையாளம் விட்டிருப்பேன், அடையாளம் விட்டிருப்பேன். சொன்னாங்க, நஹ்னு கௌமுன், நாங்க ஒரு கூட்டம், நாங்க ஒரு கூட்டம், நாங்க எல்லாரும் ஒரு கூட்டம், அஸ்ஸன் அல்லாஹு பில் இஸ்லாம்,
இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். எதை கொண்டு மட்டும்? இஸ்லாத்தை கொண்டு மட்டும். நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பார்ப்போம், உங்களை வித்தியாசம் தான் பார்ப்பாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் முஸ்லீம்களும் வந்திருக்கிறாங்களா நீதி கேட்டு? ஒரு ஜட்மெண்ட் ஒன்று படிச்சேன், ஒரு நீதியார் ஒரு பொம்புல நீதிபதி ஒன்று காலியில ஒரு கேஸுக்கு அவன் கொடுத்த ஜட்மெண்ட பத்தி. ஜட்மெண்ட் அவன் கேட்கிறான், ரெண்டு பேர் ஜட்மெண்டா கொடுக்கல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறான். நீங்க முஸ்லீம்களும் கோர்ட்டுக்கு வந்து வழக்கு பேசுறது பொருத்தமானு கேட்டிருக்கிறாங்க. உங்களோட பள்ளியில பிடிச்சு கொள்ளையில கேட்கிறான். யார் கேட்கறீது? ஒரு ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இதை உங்களுக்கு முடிச்சு கொள்ளையா, நீங்கள் கோர்ட்டுக்கு வர தேவையில்லையே. அப்ப அவன் என்ன சொல்றான்? கோடு எங்களுக்கு உள்ளது, நீங்க கோர்ட்டுக்கு வர தேவை, உங்கள்ட்ட மார்க்க நீக்குது. உங்களுக்கு தானே நல்ல ஈஸியான கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் குரான் உங்கள்ட்ட இருக்குதானே, நீங்க ஏன் எங்கள்கிட்ட வாரீங்க? அவங்களே சொல்றாங்க, பாப்பா இந்த வரவான பள்ளிக்கு போங்கோ, குரானுக்கு போங்கோ. நாங்க சொல்றோம் இல்ல, அதுல எனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்குது, நீ தான் தீர்ப்பு சொல்லணும். நாங்க என்ன சொல்றோம்? அவள் அநியாயம் செய்யப்பட்டு நீ தான் தீர்ப்பு சொல்லுவோம், சரியான தீர்ப்பு. நான் உங்களுக்கு வேணும் அந்த ஜட்மெண்ட் கொப்பியை கேட்டீங்க, அந்த லோ, அந்த ஜட்ஜ் சொன்ன வார்த்தைய எழுதப்பட்டீங்க, அந்த வார்த்தை கேட்டீங்க கொண்டு சொல்லி. ஒன்று நல்லா யாச்சுக்கோங்க, எங்க ஒரு பஸ்ல ஏறினாலும் கூட ஒரு முஸ்லீம் நடக்கும், நடக்கும். அவரு கொஞ்சம் பிரையாரிட்டி கூட, அவரை பார்க்கிற வித்தியாசமா தான். நீங்க நினைச்சவான உங்களை பார்க்கக்குள்ள என்ன பயங்கரவாதியா பாக்குறது? அது எங்க பாருவேன்? நாங்க நினைச்சிரு, நான் தொப்பி போட்ட பயங்கரவாதி. அவன் நினைச்சிடலாம்ப்பா, அவன் தார கண்ணியத்தை தருவான், அவன் தார கண்ணியத்தை தருவான். நாங்க இஸ்லாத்துல உறுதியாக இருந்தா அவன் உள்ளத்தில் என் இஸ்லாத்தை பத்தி கண்ணியத்தை போடுவான். யார் உள்ளத்துல? யார் உள்ளத்தில்? அவன் உள்ளத்துல. எனக்கு ஒயிட் ஹவுஸ் தான் தொலையிலும், எனக்கு எல்லாத்திலே தொலையிலும். ஆனா எனக்கு பயம், எனக்கு தொலைப்பயம், எங்களுக்கு வெட்கம் இல்ல, எங்கினே தொலைதும். கண்ணியம் தருவாங்க சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலாவோ, நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்க ஒரு கூட்டம் இஸ்லாத்தை கொண்டு தான் எங்களை கண்ணியப்படுத்தி வச்சாங்க. வேற குடும்பம் சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபமன் அராதல் இஸ்ஸ, யாராவது ஒத்தர், யாராவது ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு மார்க்கமாக வேறொரு வழியில உடுப்ப மாத்தி ஷேட்ட மாத்தி வேற என்ன கலாச்சாரத்தை மாத்தி அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் கம்ப்ரமைஸ் ஆகி உங்களை மாதிரி நாங்களும் நடிச்சு கொஞ்சம் வாரோம் என்று சொல்லி யாராவது ஒத்தர் வேறொரு வழியில கண்ணியத்தை தேடுவார் என்றிருந்தால் சொன்னாங்க உமர் ரலி அல்லாஹு தஆலாவும், ஒன்ன கேவலப்படுத்துவான்னு சொல்லல, ஒன்ன அல்லாஹ் நிச்சயமா கேவலப்படுத்தித்தான். ஆல்ரெடி டன், ஆல்ரெடி டன். நீங்க கேவலப்படுத்தப்பட்டவங்க. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் உள்ள கேவலம் அந்த கேவலம் தான். இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொன்றில பேத்து சொல்யூஷன் தேடினோம், அந்த சொல்யூஷன் பிரபலமா மாறிச்சுது. இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு வழியில போயிட்டு பிரச்சனையை நெருங்கினோம், அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் பிராப்ளமா மாறிட்டு எங்களுக்கு. எனவே வாழ்க்கையில யாமச்சுக்கோங்க, நாங்க யூதர்கள் என்றது மட்டுமல்ல, எங்கட வாழ்க்கையில முதலாவது இஸ்லாம் வரணும். உமருடன் அந்த கையில சாவியை கொடுத்தாங்க, கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது, சாவிய கையில கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாவி எடுத்தாங்க. அண்டக்கி அண்டக்கி முடிவு செய்யறாங்க இந்த சாவிய மறு எப்படி எடுக்கிறோம். யூதர்கள் பொல்லாதார்கள், கண்ணியமா தந்தாங்க, அன்னைக்கு யோசிக்கிறாங்க இந்த மறு எப்படி எடுக்கிறது, திருப்பி எடுக்கிறப்படி. கொடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது போல திருப்பி எடுப்போம் ஒரு வழி இருக்குது. அதை விளங்கி வச்சிருந்தாங்க, அதை விளங்கி வச்சிருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாப்பானாக, என்னை உங்களோட குடும்பங்களை பாதுகாப்பானாக, எங்களை சந்ததியெல்லாம் பாதுகாப்பானாக. சொல்றாங்க கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது,
அவங்க சொன்னாங்க, ரெண்டு பாவத்தை இவங்களுக்கு மத்தியில் ஆமாக்குங்கோ, ஆமாக்குங்க, ஆமண்டா ஸ்பிரிட் ஆக்கிருங்க, பரத்திருங்க ரெண்டு பாவத்தை, இந்த சாவி சும்மா கையில கிடைக்கும். உண்டு இவங்கட ரத்தத்தில் ஹராம் சேரணும், என்ன சேரணும், இந்த பிளட்ல ஹராம் சேரும். இன்றைக்கு யாருக்கும் சொல்லல ஏண்ட ரத்தம் ஹலால் என்று சொல்லி, வட்டி இல்லட்டி வட்டிட தூசிசரி இருக்கத்தான் செய்து, வட்டி இல்லட்டி வட்டிட தூசிசரி. காபத்துல்லாவ கட்டுறதுக்கு போடுற பட்ஜெட் இருக்கிறேன், காபத்துல்லாவுடைய டெவலப்மெண்ட் போடுற பட்ஜெட் இருக்கிறேன், அந்த பட்ஜெட்டுக்குள்ள எக்கானமிக் கன்செப்டும் வட்டி தான். சவுதி அரேபியாவுடைய சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிக் சென்ட்ரல் பேங்க் இல்லையே, சவுதி அரேபியாவுடைய இஸ்லாமிக் பேங்க் சென்ட்ரல் பேங்க் என்ன, அதுவும் கன்வென்ஷனல் பேங்க் தான். அந்த கன்வென்ஷனல் பேங்க்ல ஜெனரேட் பண்ற மணியால தான் காபத்துல்லாவுக்கும் பஜர் ஒதுக்குறாங்க, ஹரத்துடைய இமாமுக்கு சப்பலம் கொடுக்கிறாங்க. நல்லா யாமிச்சுக்கோங்க, உடம்புல ஹராத்தை கலந்துட்டா அது மறுபக்கத்தான் வேலை செய்யும். இந்த உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலாகணும். இதுக்குத்தான் சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க காட்டுக்கு போறோம், துறவியாக வாழப் போறோம், இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிர்நீச்சல் போடாது. இரண்டாவது எழுதினாங்க, சொன்னாங்க அவங்களோட கண்ண பாவம் செய்ய வைங்கோ, என்ன செய்யுங்க, கண்ண பாவம் செய்ய வைங்கோ. இது ரெண்டும் நடந்தா சாவி சும்மா கையில கிடைச்சும். ஈஸி சிஸ்டம், எக்கானமியை கையில் எடுத்தாங்க, பேப்பர் மணியை உருவாக்கினாங்க, இன்ட்ரெஸ்ட்ல தான், இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் உலகத்துடைய எக்கானமியை டெவலப் பண்ணினாங்க. இன்னைக்கு எக்கானமி செய்யறவங்க, எக்கானமி படிச்சவங்க எல்லாருக்கும் எல்லா எக்கானமிக் சிஸ்டமும் தெரியும், ஆனா இஸ்லாமிக் எக்கானமி தெரியா, அந்த சிஸ்டம் தெரியாத அளவுக்கு எங்களாக்கிட்டாங்க, அந்த சிஸ்டம் தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது எங்கட கண் பாவம் செய்து, எங்கட கோபரேட் கல்ச்சரல், எங்கட ஸ்கூல் என்வாயர்மெண்ட், எங்கட ஸ்போர்ட் மீட்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குண்டா, எல்லாமே பாவத்துக்கு இடமாக மாறிட்டது, அதுல தான் பாவம் நடந்து கொண்டே இருக்குது. பள்ளிக்கு வந்துட்டு போற வழியும் பாவம், பள்ளிக்கு வார வழியும் பாவம், ஹரத்துக்கு போற வழியும் பாவம், ஹரத்திலிருந்து வார வழியும் பாவம். எஹ்ராம் கட்டிக்கொண்டு போறோம் பாப்பா, எஹ்ராம் கட்டிக்கொண்டு போறோம், பிளைட்ல பறக்கிறோம், சொல்றோம் சவுதி அரேபியன் விமான என்ன பிளைட், யாரு பாப்பா சர்வ் பண்ண வராங்க, யாரு வராங்க, யாருடைய பேசுறோம், அங்கே ஜினாவத்தான் ப்ரொமோட் பண்றாங்க, அங்கே ஒரு வகையான ஜினாத்தான் ப்ரொமோட் பண்ணப்படுகிறது. இது பெண்களுக்குரிய தொழில் அல்ல, இது பெண்களுக்குரிய தொழில் அல்ல. சகோதரியே, தாயே, நீ இதுக்குள்ளவள் அல்ல. அங்க டீ சேவ் பண்ணினா நாங்க சொல்ற மாடரேட்டர் சொல்லி, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிருந்து டீ சேவ் பண்ணா, பிளைட்ல சேவ் பண்ணினா, பிளைட்ல வந்து அவங்க வந்தா நாங்க சொல்ற வெரி மாடரேட்டி, பெங்கட சொசைட்டி நல்ல ஸ்டாண்டர்ட், எல்லாத்துக்கும் ஒத்தி பிளஸ் ஆயிட்டாங்க. அதே வேலையை வீட்டில் செஞ்ச என்ன செய்யறது, அதே வேலையை வீட்டில் செஞ்ச ஹவுஸ் ஒய்ஃப், கொஞ்சம் மாடரேட் இல்லாத ஆக்கள், என்ன உலகம் அப்ப இது, எவனுக்காவது பேத்து என்ன படுக்கிறவன வெச்சினால போட்டிட்டு வந்தா மஷா அல்லாஹ் மிச்சம் எல்லாம், வீட்டில் புள்ள தூங்குது, அந்த புள்ளைய தூக்கமாக்கினா, இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இஸ்லாத்துல டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்னார், இஸ்லாத்துல ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் என்ற வார்த்தை இஸ்லாமிய முறப்பிரகாரம் இல்ல, இஸ்லாத்துல என்ன ஹவுஸ் மேக்கர்ஸ், என்ன ஹவுஸ் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் அல்ல, ஹவுஸ் மேக்கர்ஸ். நான் ஹவுஸுக்கு சிஓ, இந்த வீட்டினுடைய நிர்வாகம் என்ற கையில, இந்த வீட்டுள்ளிருந்து இமாம் ஷாவி வெளியாகுவாரு, இந்த வீட்டுள்ளிருந்து முஹிதீன் அப்துல் காதிர் ஜெலானி போன்ற வெளியாகுவாங்க, இந்த வீட்டுள்ளிருந்து குர்ஆனுடைய ஹுஃபாஸ் வெளியாகுவாங்க, இந்த வீட்டுள்ளிருந்து நான் ஒரு லீடர், லீடரை உருவாக்குற லீடர், லீடர் உருவாக்குற லீடர், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில கிடைச்சிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்குவானாக. அதனால கண்
இது காபத்துல்லாவுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்துட்டு திட்டம் திட்டினாங்க. திட்டம் தீட்டியது போல எப்படி கையில சாவிய தந்தாங்களோ அதே மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாம சாவிய மறுவ எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் மீண்டும் அந்த சாவி எடுத்து தந்தாங்க. அதுக்கு பிறகு மறுவ அதுக்கு பிறகு அந்த சாவிய மறுவ நாங்க கையில கொடுத்துட்டோம். இது ஒரு சரித்திரம். ஏன் கொடுத்தோம், என்ன வீழ்ச்சி, ஆச்சரியமானது. உமர் மௌலானா சொல்லுவாரு, இஸ்ரேலிக்கிறே இன்றைக்கு தான் திருச்சாகித்தது. 1940களுக்கு பிறகு வந்த ஒரு குடியேற்றம், அதுக்கு முந்திக்கல்ல. சுபஹானல்லாஹ், அந்த வாதி, அந்த பள்ளத்தாக்கு, அந்த 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 லேண்ட், எப்படிப்பட்ட லேண்ட், என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்ட கல்டிவேஷன், எப்படிப்பட்ட ரோசா பூக்கள் உருவாகுது, அங்கிருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு பூ அனுப்புறாங்க, இதை பத்தி எல்லாம் குரான் நேரடியாக சொன்ன பூமி. அந்த பூமி குரான் ஒரு பூமி, அந்த பூமியை பத்தி சொல்லுது, சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இருக்கிற பூமிக்குதே இந்த பூமி பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. யார் சொல்றா, யார் சொல்றா, அல்லாஹ். பரக்கத்து செய்யப்பட்ட பூமி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியுள்ள பூமி, பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. அந்த பரக்கத்துடைய தன்மை எந்த அளவுக்குண்டா என்ற கண்ணால பார்த்திருக்கிறேன். மிஸ்ர் இருக்குதே, மிஸ்ர் அன்றைக்கு ஆப்பிரிக்கா இருந்தாலும் கூட அது மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி உள்ள பூமி தான். ஒரு போர்டரை க்ரோஸ் பண்ணா மஸ்ஜிதுல் அக்ஸா, இது இஜிப்ட், ஒரு கோவா 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ, ஒரு கோவா. ரோமன் எம்பையர் காலத்தில் மிஸ்ருக்கு சொல்றது மில்கி கவ், என்ன சொல்றது, மில்கி கவ். அதனுடைய நைலுடைய தண்ணீருடைய தன்மை வித்தியாசம், அங்க இருக்கிற ஃபுரூட்ஸ் வித்தியாசம். அதனாலதான் பாருங்க, இந்த இஜிப்ட் காராக்களுடைய உடம்பு வித்தியாசமா தனிக்கும், பால் வித்தியாசமான பால். அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. இன்னைக்கு அந்த பூமி எடுத்துக் கொண்டாங்க, அந்த பூமி எங்க கையில இல்ல. நான் நினைச்சிறேன் யூடியூப்ல இருக்குது இஸ்ரேலுடைய எக்கானமி சொல்லி சில கிளிப்ஸ் இருக்குது, அதுல எங்க ஆட்கள் சுபஹானல்லாஹ். நான் சென்ற நோம்புல கூட எனக்கு ஒருத்தர் கொண்டு தந்தார் கிஃப்ட்னு கொண்டு தந்தார் ஈச்சப்பழம், 5 கிலோ ஈச்சப்பழம், நல்ல ஒரு பாக்ஸ். சாப்பிட்டோம் இல்லையா, சரி கீழே கிணறு போட்டுக்கு மேட் இன் இஸ்ரேல். நாங்க நோம்பு துறக்கிறதுக்கும் பாவித்திர யாருட ஈச்சப்பழம், இஸ்ரேல் ஈச்சப்பழம் மிச்சம் அழகா பேக் பண்ணி சும்மா எது உள்ளுக்கு ரூம் ரூமா இது பண்ணி எது ஆச்சரியமா இருந்துச்சு, ஆச்சரியம். சைஸ் பெரிய சைஸ் அதுக்கு போட்டிக்குது சுலைமான் தம்பு, சுலைமான் எங்கட பூமி. ஆனால் அங்க அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டம், படக்கூடிய அவதிகள், படக்கூடிய பிரச்சனைகள், படக்கூடிய சித்திர செய்யக்கூடிய சித்திரவதைகளை பார்த்தால் ஆச்சரியமானவங்க, இறக்க சுபாவம் இல்லாதவங்க. குர்ஆன் சொல்லுது நபிமார்களை கொண்டு குவித்தவங்க, நபிமார்களை கொலை செய்தவங்க. நபியேயே கொலை செய்தவன் உம்மத்தை கொலை செய்ய மாட்டானா, பாமர்களை கொலை செய்ய மாட்டானா? இது குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மைகள். அதனால தான் யூத சமூகம் எப்பயுமே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பொறாமப்பட்டவர்களாகவே, துரோகம் செய்தவர்களாகவே, சூழ்ச்சி செய்தவர்களாகவே ஆதி தொட்டு இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க, இனி என்றுமே இருப்பாங்க. அது மாற மாட்டாது. இது அல்லாஹுடைய சுன்னத்து, இது அல்லாஹுடைய நடைமுறை. அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இது எப்படி திருப்பி கிடைக்கும் என்றால் மீண்டும் ஒரு சலாஹுதீன் அய்யூபி வரணும், மீண்டும் ஒரு சலாஹுதீன் அய்யூபி வரணும். ஒரு விஷயத்துல மிக தெளிவாக சொல்றேன், ஒரு கோல் பெய்து நாங்க போடணும்டா, ரெண்டு நோக்கம் யாருக்கு இருக்குமோ அவங்க கோல் போட மாட்டாங்க. நல்லா அமைச்சோம், ரெண்டு நோக்கம் யாருக்கு இருக்குமோ அவங்க ஒன்ற சாதிக்க மாட்டாங்க. கிளியர் இன்டென்ஷன் ஒன்று தான், இதைத்தான் அடைய போறேன், இதைத்தான் அடைய போறேன், அல்லாஹுடைய பயம் அச்சம் தான் எனக்கு வேணும் என்ற நோக்கத்தில் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில போனா அவருக்கு அது கிடைக்கும். இல்ல அதுவும் வேணும், நல்ல பயம் பண்ணவும் பழகலாம் என்று போனா ரெண்டும் கிடைக்காது.
ரெண்டும் கிடைக்கும். ஒரு நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தம். அதனால நான் சொல்லுவேன் ஹதீஸ் தந்திருக்கிறேன், புகாரியில் அவருக்கு முஸ்லீம்ல கூடிய ரிவாயத்து, ஒரு நபி யூஷா பின் நூன், யூஷா பின் நூன் அலைஹி ஸலாத்து வஸலாம் போறாங்க ஜிஹாதுக்கு, போறதுக்கு ஜமாத் ஆயத்தம். அந்த ஜமாத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க நல்ல விஷயம், ஆனா மூணு பேர் என்னோட வரக்கூடாது. எத்தனை பேர்? மூணு பேர். இது ஒரு நபியினுடைய சட்டம். இது மூணு பேருடைய வருகையை நான் விரும்பல. நீங்க இருக்கிறதுனால எங்களோட போக்கஸ் உண்டா இருக்க மாட்டான், போக்கஸ் வித்தியாசமாகும். சொன்னாங்க என்ன, யாரு யாரு? வட்டி சாப்பிடுறாள், ஜினா செய்யறாள் சொன்னாங்களா? இல்ல, அதை சொல்ல இல்ல. ஏதா நீங்க வந்திருக்கிறீங்க நல்லவங்க. சொன்னாங்க மூணு விஷயம் உண்டு. சொன்னாங்க ஒத்தருக்கு ப்ரொபோசல் ஒன்று நடந்திருக்குது, இன்னும் கல்யாணம் முடிக்கல், அவர் வரவானம். ப்ரொபோசல் முடிஞ்சு கல்யாணம் நடக்கல, நீங்க வரவானம். ஏன் காரணம்? நீங்க அங்க இது கொண்டு இங்குதான் எங்க இருப்பீங்க? எப்ப முடியும்? எப்படி கல்யாணம் செய்யறது? அப்ப எஸ்எம்எஸ் இல்லையே. இப்ப ஒவ்வொரு ரக்காத்திலும் எஸ்எம்எஸ் போகுது. தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்து முடிஞ்சு போன பார்க்கிறேன் பார்த்து அதுல எஸ்எம்எஸ் சொண்டிக்கும். சுபஹானல்லாஹ். மீட் பண்ண பள்ளியில புள்ளே வந்த சொன்ன தொழுது முடிஞ்சு வரக்குள்ளே அதுல எனக்கு எஸ்எம்எஸ் துவாசே எஸ்எம்எஸ் சந்திக்குது. தொழுது துவாசே எஸ்எம்எஸ் எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ். தொழக்கூட ஷேத்தான் உடறான் இல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழக்கூட சிந்தனை வருது, அல்லாஹ்வுடைய சிந்தனை தொழக்கூட கூட அந்த எஸ்எம்எஸ் வருது. என்னையும் கொண்டு துவாரம் ஞாபகம். இது யாரு உம்மானப்பில்ல? இது உம்மானப்பில்ல பாப்பா, இது உம்மானப்பின் தான் மாஷா அல்லாஹ். அந்த உம்மக்கெல்லாம் ரஹமத்து செய்யட்டும். நாங்க வாழ்ற யுகம் இது, நாங்க வாழ்ற காலம். அதனாலதான் சொல்றேன், எதிர் நீச்சல் அடிங்கோ. தண்ணி போற பக்கத்துக்கு போறது ஸ்விம் அல்ல, தண்ணி போற பக்கத்துக்கு போறது என்ன இல்ல, ஸ்விம் அல்ல. ஸ்விம் என்ன செய்யணும்? ஸ்விம் பூல்ல போயிட்டு ஸ்விம் பண்ற ஸ்விம் இல்ல பாப்பா. ஸ்விம் பூல்ல போயிட்டு யாருக்கு ஸ்விம் பண்ணே இல்லை, கொஞ்சம் காலடிச்சா போயிட்டு இல்ல. மூணு ஸ்விமிங், ஒண்டிக்கு தண்ணி போற பக்கத்துக்கு போறது. அவர் போவார், பிரச்சனை இல்ல. அவரு காலும் நொகாது கையும் நொகாது எக்ஸசைஸ் செய்ய மாட்டாரு. எங்கேயாலும் போயிட்டு தண்ணி ஸ்பீடான அடிபட்டு செத்துடுவாரு. இன்னும் ஒண்டிக்கு என்ன, சும்மா உள்ள தண்ணீர நீரது ஓரளவு கஷ்டம். ஆக கஷ்டம் தெரியுமா ஸ்விம்ல? என்ன எதிர் தண்ணி போகுது அந்த பக்கம், நான் இந்த பக்கம். நீங்க எல்லாரும் இந்த நெட்வொர்க்கை பாவத்துக்கு பாவிக்கிறீங்க, நான் இந்த நெட்வொர்க்கை நலவுக்கு பாவிக்க போறேன். நீங்க எல்லாரும் இந்த 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 டெக்னாலஜி ஹராத்துக்கு பாவிக்கிறீங்க, நான் இந்த டெக்னாலஜி தீனுக்கு பாவிக்க போறேன். எதிர்நீச்சல், எதிர்நீச்சல். யார் எதிர்நீச்சல் அடிப்பாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்க சேஃபாக இருப்பாங்க, அவங்க பாதுகாப்பாங்க. ஏண்டா, மனிதனுக்கு அதை செய்ய ஏதும் அல்லா மனிதனுக்கு அதை சக்தியை கொடுத்திருக்கிறார். அப்ப சொன்னாங்க யூசா பின் நூன் சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு ப்ரொபோசல் பண்ணப்பட்டிருக்குது, ஆனா இன்னும் கல்யாணம் முடிக்கல, நீங்களும் வரவானம். ரெண்டாவது சொன்ன ஒருத்தர் ஊடு கட்டிட்டாரு, நான் வீட்டு குடி போறல, நீங்களும் வரவானம். என்ன, மனிதன் வாழ்க்கையில கல்யாணம் ஒரு மிக முக்கியமான உண்டு. ரெண்டாவது என்ன, ஒரு வீடும் மிக முக்கியமான உண்டு. ஒரு ஊடு கட்டுறது அவருடைய ஒரு கோல், ஒரு அச்சீவ்மெண்ட். அதை செஞ்சு கொண்டிருக்கிறாரே, இந்த மூட்டுக்குள்ள குடிப்பு ஊரல்ல, நீனும் வந்துடாது, நீனும் அங்கே இருந்து அதை வேலையை முடிச்சுட்டே வாப்பா. மூணாவது சொன்னாங்க, அது ஒரு வாகனம். சொன்னாங்க ஒருத்தர் ஒரு வாகனம், ஒரு ஒட்டகம் வாங்கி இருக்கிறாரு, ஆனா அந்த ஒட்டகம் குட்டி போடு இருக்குது. இப்ப இன்னும் குட்டி போடல, அவரும் வந்துடவானும். எந்த ஊரில் நீய தொண்டா இருக்க மாட்டேன், ரெண்டு எப்பயுமே அங்கே இங்கே செதறண்டு இருக்கும், அங்கே நீங்க ரெண்டு பக்கம் இருக்கும். நீங்க வந்து ஒரு கோல் போட மாட்டீங்க. இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை அடையணும் என்று விரும்புறவங்க அவங்களுடைய நீயத்து மிக கிளீனா இருக்கணும், கிறிஸ்டல் கிளியர். அதுல எந்த விதமான வேறொன்றும் இல்ல. அல்லாஹ்வோட பொருத்தம் வேணும், நான் இதை அடையணும் என்ற நோக்கம் யாருக்கு இருக்குமோ அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வான். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை நசீவாக்குவானாக, உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்துவானாக, ஹக்க ஹக்காக வழங்கப்படுத்துவானாக. நாங்கள் இன்றைக்கு யூதர்களை பத்தி பேசியிருக்கிறோம், யூத சகோதரர்களை பத்தி பேசியிருக்கிறோம். அட, நாங்கள் உள்ளத்தால மனதால அவர்களுக்கும் ஹிதாயத்தை தாண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அவர்களும் முஸ்லீம்களாகணும், அவர்களும் சுவர்க்கத்துக்கு போகணும், அவர்களும் நாளைக்கு நபியினுடைய உம்மத்தாக இருக்கணும். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், யூத குடும்பத்தில் பிறந்து யூத மத தலைவராக இருந்து
நபியினுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட எத்தனையோ யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்களாக பிறந்து யூத சமூகத்தில் வாழ்ந்து யூத மதத்தினுடைய தலைவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க, ஏராளம் இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு அல்ல. குல் ஜா அல் ஹக், உண்மை வந்து விட்டது. வஸஹக் அல் பாத்தில், பாத்தில் அழிந்து விட்டது. வகானல் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக பாத்திலுக்கு எந்த விதமான பவுண்டேஷனும் இல்லை. பாத்திலுக்கு என்ன இல்ல, பவுண்டேஷன் இல்ல. கொஞ்சம் பேசுங்கோ அப்படியே நெஞ்சிடும், அது ஆடிடும். குல் ஜா அல் ஹக், உண்மை வந்துட்டது. வஸஹக் அல் பாத்தில், எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், நாங்க ஒரு நாளும் பதுவா செய்ய மாட்டோம். நாங்க பதுவா செய்யக்கூடிய மக்கள் அல்ல, நாங்க சாபமிடக்கூடிய மக்கள் அல்ல, நாங்க லானத் செய்யக்கூடிய மக்கள் அல்ல. நாங்க ஒன்று மட்டும் செல்லுவோம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாரும் நபியினுடைய உம்மத்து. யா அல்லாஹ், யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரும் ஓண்ட அடியார்கள். யா அல்லாஹ், நபியினுடைய உம்மத்து. யா அல்லாஹ், இவர்களுக்காக வேண்டி நபி அழுதுகிறாங்க. யா அல்லாஹ், இவர்களை பத்தியும் நபி கவலைப்பட்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களால் இவர்களுக்கு ஹிதாயத் நசீபாக அல்ல, உன்னுடைய தனிப்பட்ட கிருபையை கொண்டு இவர்களுக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக, இவர்களையே முஸ்லீம்களாக்கிடுவாயாக என்ற துஆவை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அவங்களுக்கு மதுவாசிரத்துக்கு முன்னால, அவங்களுக்கு மதுவாசிரத்துக்கு முன்னால அநியாய காரணம் பார்த்து மதுவா செய்யலும், அநியாய காரணத்துக்கு சாபமிடலும், ஆனா சும்மா உள்ள மக்களுக்கு எப்படி வாப்ப சாபமிட போறோம்? நம்முள்ள பள்ளியை உடைச்ச எத்தனை பேரு, பள்ளியை வந்து உடைச்சவனுக்கு சாபம் பண்றது நியாயம் என்று சொல்லேலும், சும்மா உள்ளவனுக்கு எப்படி மதுவா செய்யலும்? நாங்க மதுவா செய்யும்போது துவா கேட்டோமா? நாங்க மதுவா செய்யும்போது துவா கேட்டோமா? நாங்க எப்பயாவது போய் அவனுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தோமா? எப்பயாவது போய் குரான், எத்தனையோ பேரு நன் முஸ்லிமுக்கு வட்டலா பக்கம் கொடுத்திருப்பாங்க, புரியாணி சாகம் கொடுத்திருப்பாங்க, சொக்கால் கொடுத்திருப்பாங்க, இன்னும் கொடுத்திருப்பாங்க, நான் சொல்ல விரும்பல, விஸ்கி போட்டலும் கொடுத்திருப்பாங்க. எத்தனை முஸ்லிம், எத்தனை காவிருக்கு குரான் சிங்கல குரான் எடுத்து கையில் கொடுத்தீங்க, இதையும் வாசிப்பாரு. ஒரு சிங்களத்தில் ஒரு ஆர்டிக்கல் சிங்கள புஸ்தகம் கொண்ட கையில் கொடுத்தீங்க, இதையும் வாசிப்பாரு. பௌத்த சகோதரருக்காக எல்லாம் இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு யாராவது ஒருத்தர் எப்பயாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 500 ரூபாய் காசி கொடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து இதை நீ வாசிப்பாரு கொஞ்சம், இதுவும் இஸ்லாத்தை பத்தி உள்ளதான் என்று கொடுத்திப்போமா? கொடுத்திப்போமா? ஒரு பெருநாள் வருகிறது, மட்லாப்ப கோப்பை ஒன்றையும் கொடுங்கோ, அதோட சேர்த்து ஒரு குரானையும் கொடுங்க பார்ப்போம். இந்த நாட்டில் நாங்க செஞ்ச தவறுகள் ஏராளம் இருக்குது. இந்த நாட்டில் 1200 வருஷம் 300 வருஷம் நாங்க வாழ்றோம் என்று பெருமையா சொல்லிக்கொள்றோம். ஆனா 1965 தான் குரான் முதலாவது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. எத்தனையில? எத்தனையில? 1965 தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, 72 தான் முடிவு பட்டுச்சு. 40 வருஷத்துக்கு முந்தித்தான் குரான் சிங்கள மொழியில வந்துட்டது. ஆனா இன்னமும் பிரச்சனை முடியல, என்ன அரபெழுத்துள்ள குரான சிங்களாக்களே கொடுக்கலுமான்னு கேட்கிறாங்க. இன்னும் பிரச்சனை. ஆனா பைபிள் இஞ்சிலிக்குதே இது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு 1938. அதுக்கு முந்தி பைபிளுடைய பாட்பாட் ஜுசு ஜுசுக்களாக, அதாவது ஒளிம்பொழிமாக சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒத்தருக்கும் தெரியாம இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வெப்சைட் லீக்குது. நாங்க சமூகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பதுவா செய்த சமூகம் அமைக்காம, நாசமா போண்டு பதுவா செய்யாம நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? அல்லாட்ட உள்ளத்தால துவா கேட்போம், எல்லாம் இவனுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், எனக்கு பேய்த்து வாய் திறந்து சொல்ல ஏலா, எனக்கு பாச பிரச்சனையாக இருக்குது, பாச தேவையில்ல, தீனுக்கு தாவத்து கொடுக்க பாச தேவையில்ல, எந்த அஹ்லாக்கு போதும், எந்த குணம் போதும், எந்த பண்பாடு போதும். எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்கோ. இதுல வெறுமனே ப்ரொடெஸ்ட் பண்ணி, வெறுமனே கண்டம் பண்ணி எழுதி, கிரிட்டிசைஸ் பண்ணி பேப்பர்ல ஆர்டிக்கல் எழுதி எதுவுமே நடக்க போறல்ல. எங்கட நாங்க உள்ளத்தால் இவங்களுக்கு துவா செய்து இவர்களையும் அரவணைச்சு கொள்ளாத வரையில எதுவுமே நடக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அஹ்லாக் நசீபாக்குவானாக, அந்த பண்பாட்டை நசீபாக்குவானாக, அதுக்குரிய மக்களாக எங்களை வாழ வைப்பானாக.